நிகழ்ச்சி தொடங்க இருப்பதால் விரைவாக அமரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Graduates, please be seated. Your number is pasted on the chair. Please be seated. புகழிலே கிடந்து சங்க இருப்பிலே இருந்து வழியை ஏட்டிலே தவிழ்ந்த பேதை, நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை, தமிழே தங்க தமிழே நீயே மொழிக்கு மூலம், உம்மதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிளம் வழிமொழிகிறேன். அன்பினும் வழிகாட்டி அறிவின்னும் விளக்கேற்றி திறம்பட நோயாளி நலம் காக்க குளிர்ச்சந்திரனின் தன்மையை கொண்டு எம்மை அன்பினால் மட்டுமே ஆதிக்கம் செய்யும் எங்கள் கல்லூரியின் சிங்கப்பெண் கடின உழைப்பு தாரகை எம் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் பள்ளி சத்யமூர்த்தி மேடம் அவர்களை வரவேற்புரை ஆற்றிட பணிவன்புடன் அழைக்கின்றோம். மக்கள் நலம் காக்கும் மகத்தான மருத்துவத்தின் இளங்கலை பட்டப்படிப்பு நிறைவு விழா நன்னாளாம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் என் அன்பான வணக்கங்கள். உலகத்தில் நீ பார்க்க விரும்பும் மாற்றம் உன்னிலிருந்து தொடங்கட்டும் என்பது அண்ணல் மகாத்மா காந்தியின் பொன்மொழி. அதற்கு இலக்கணமாய் மக்கள் மனதில் உடல்நலம் பற்றிய அக்கறை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படும் வண்ணம் தனக்கு விபத்தில் ஏற்பட்ட கால் முறிவை தன்னம்பிக்கையால் வென்று 130க்கும் மேற்பட்ட மாரத்தான்கள் ஓடியுள்ள ஆசிய சாதனையாளர், சென்னை மாநகர தந்தையாக இருந்தபோது பிறப்பு இறப்பு சான்றிதழ் தாமதமின்றி பெற கணினிமயமாக்கல் செய்து மக்கள் மனதை வென்ற பண்பாளர், கடினமான கொரோனா நோய் தொற்று காலத்தில் தம் ஓய்வறியா உழைப்பால் மற்றும் இன்னுயிர் காப்போம் என்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மகத்தான திட்டங்களை முன்னெடுத்து வெற்றி அடைய செய்த செயல் வீரர், நம் பேரன்பும் பெரும் மதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக அரசு பணியில் பல உயர் பதவிகள் வகித்து நம் தமிழக சுகாதாரத்துறை நாட்டில் முன்னோடியாக தொடர் வெற்றி பாதையில் பயணிக்க செய்ய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நம் துறை மக்கள் பணியே தங்கள் வாழ்நாள் பணி என பொது பணியாற்றும் வணக்கத்திற்குரிய சேலம் மாநகர தந்தை திரு ஏ ராமச்சந்திரன் அவர்களையும் பணிவன்புடன் வரவேற்கிறேன். அன்பிற்குரிய நமது மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர் பேராசிரியர் மருத்துவர் தேன்மொழி, கண்காணிப்பாளர் பேராசிரியர் மருத்துவர் தனபால், துணை கண்காணிப்பாளர் பேராசிரியர் மருத்துவர் பொன் ராஜராஜன், உறைவிட மருத்துவர் பேராசிரியர் சம்பத்குமார் ஆகிய அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நம் அன்பு மாணவ மாணவிகளின் 5.5 ஆண்டு இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்பின் சாதனை பயணத்தின் ஓர் முக்கிய அங்கமாய் அவர்களின் வாழ்வில் பொலிவேற்றிய பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் மற்றும் உதவி புரிந்த அமைச்சு பணியாளர்கள் அனைவரும் வரவேற்பதில் மகிழ்கிறேன். சாதனை குழந்தைகளை பூரிப்புடன் பார்த்து மகிழும் சாதனை பெற்றோருக்கும் எமதினிய வணக்கங்கள்.
தங்கள் பிள்ளைகள் வாழ்வில் ஒளியேற்றியுள்ள தங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி அன்புடன் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். 5.5 வருட இளங்கலை பட்டப்படிப்பை நல்ல நினைவுகளோடும் கனவுகளோடும் சமூக நலம் காக்கும் பொறுப்போடும் கடினமாக படித்து வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ள என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு எமது இனிய வாழ்த்துக்களும் அன்பும். தற்போது நம் கல்லூரியில் பெரும் கனவோடு படித்துக் கொண்டிருக்கும் இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊடக அன்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை ஒரு ஒப்புயர்வான விழாவாக மாற்ற வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் வணங்கி வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேடம். இனிதாய் நடந்தோறும் இனியதோர் விழாவின் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து மகிழ்வோமே. மதிப்பிற்குரிய மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்களை, மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை கௌரவிக்க பணிவன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை, மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மை செயலாளர் அவர்களை கௌரவிக்க பணிவன்புடன் அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களை, மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை கௌரவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய துணை முதல்வர் அவர்களை வணக்க. மதிப்பிற்குரிய மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்களை, மரியாதைக்குரிய சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களை கௌரவிக்க பணிவன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய துணை மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்களை, மரியாதைக்குரிய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்களை கௌரவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களை, மதிப்பிற்குரிய மருத்துவ கல்வி இயக்குனர் பேராசிரியர் அவர்களை கௌரவிக்க பணிவன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். பொறுமையை முதலாக வைத்து நேர்மையை தொழிலாக நடத்தி வாய்மையிலே வாழ்க்கையை தோய்த்து அன்பினால் நம்மை ஆதிக்கம் செய்யும் மதிப்பிற்குரிய மருத்துவ கல்வி இயக்குனர் பேராசிரியர் ஆர் நாராயண பாபு சார் அவர்களை வாழ்த்துறை வழங்கிட பணிவன்புடன் அழைக்கின்றோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, மேலும் நமது மரியாதைக்குரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை செயலர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய மேயர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்மேகம் ஐயா அவர்களுக்கும், மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு திருமுகு ராஜேந்திரன் மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவன் அவர்களுக்கும், மற்றும் அரசு குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் வள்ளி சக்திமூர்த்தி மற்றும் உதவி முதல்வர் டாக்டர் தேன்மொழி, மெடிக்கல் சூப்பரிண்ட் டாக்டர் தனபால், டெப்டி சூப்பரிண்ட் டாக்டர் பொன் ராஜராஜன், ரெஸ்பெக்டட் டாக்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங், பேராமெடிக்கல், அண்ட் அபவ் ஆல் த பேரண்ட்ஸ் ஆஃப் த பேட்ச் ரைஸ் அண்ட் ஜோன்ஸ், த ரைஸ் அண்ட் ஜோன்ஸ் 16 ஸ்டூடெண்ட்ஸ்,
The wonderful name of you is Savior of Mankind. Manitha Kula Kavalargal. மேலும் இவர்கள் மொத்தம் 100 பேர்கள். இவர்களோடு கூட 8 பேர்கள் அன்னை மெடிக்கல் காலேஜ் மாணவர்கள். மொத்தம் 108. 108. இது மிகவும் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் பேட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் 27th கிராஜுவேஷன் டே. இந்த மருத்துவக் கல்லூரியானது 1986 தலைமை மருத்துவமனையிலிருந்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியாக 100 மாணவர்களுடன் செயல்பட்டு வருகிறது. மறைந்த முன்னாள் இரும்பு, எஃகு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு மோகன் குமாரமங்கலம் அவர்களின் பெயர் இக்கல்லூரிக்கு சூட்டப்பட்டுள்ளது. 2002 இந்த கல்லூரி பட்ட மேற்படிப்பு கல்விக்கு அனுமதி பெற்று 13 துறைகளில் சுமார் 90 மாணவர்கள் பயில்கின்றனர். 2019 அன்று உயர் சிறப்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 6 துறைகள் அனுமதி பெற்று 18 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த மருத்துவக் கல்லூரியானது மருத்துவம் மற்றும் மருத்துவ சாராத பட்டப்படிப்புகள் ஆண்டிற்கு 631 மாணவர்கள் இங்கு பயின்று வருகிறார்கள். இக்கல்லூரியில் இணைக்கப்பட்ட மருத்துவமனையானது 2200 படுக்கைகள் கொண்டு 1 எம்ஆர்ஐ ஸ்கேன், 3 சிடி ஸ்கேன், 1 டிஜிட்டல் எக்ஸ்ரே, 3 மேமோகிராம், 1 கோபால் சிகிச்சை மற்றும் 20 டயாலிசிஸ் கருவிகள் செயல்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக இங்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என 1400 பேர் இங்கு உள்ளனர். மேலும் 450 புற ஆதார தூய்மை பணியாளர்களும் உள்ளனர். இங்கு நாளொன்றுக்கு சுமார் 2400 புறநோயாளிகளும் 1200 உள்நோயாளிகளும் பயன்பெற்று வருகின்றனர். இங்கு ஆண்டொன்றுக்கு 12,000 சுகப்பிரசவம் நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு ஹைபிரிட் ICU 37 படுக்கைகள் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் லீனாக் கேத்லாப் சேவைகள் விரைவில் தொடங்கும் உள்ளது. இங்கு கொரோனா காலத்தில் நமது அரசு எடுத்த சீரிய முயற்சியால் உங்கள் அனைவருக்கும் தரும் முதல் அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை சிறப்பாக நாம் முறியடித்து இன்று கொரோனாவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். அதற்காக இந்த மருத்துவமனைக்கு அந்த நேரத்தில் சுமார் 1200 படுக்கைகள் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு 12,300 கொரோனா நோயாளிகள் அவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்பினார்கள். மேலும் 21,00,000 கொரோனா பரிசோதனைகள் இந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் விஆர்டிஎல் லேப் எம்டிஆர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இங்கே மாணவர்கள் இன்று 6 மாணவர்கள் தங்கப்பதக்கம் வெல்ல உள்ளனர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் டே. யுவர் பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே வந்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் 2016 ஆண்டு இந்த மருத்துவமனையில் +2 மாணவர்களாக நுழைந்தீர்கள். இன்று மருத்துவம் முடித்து மருத்துவர்களாக எங்கள் இல்லம் செல்ல உள்ளீர்கள். அவர் ஹார்டி விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரியலி விஷ் அட் திஸ் ஜங்ஷர் ஆல் யுவர் டீச்சர்ஸ், ஆல் த டீச்சர்ஸ், யுவர் பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோருடைய பங்களிப்பு, இங்குள்ள ஆசிரியர்களுடைய பங்களிப்பு, இதனை எந்த காலத்திலும் நீங்கள் மறக்கக்கூடாது. இதற்கு மேல் உங்களுடைய கல்லூரியும் மருத்துவமனையும் என்றென்றும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். ஏனென்றால் MBBS படிப்பவர்களுக்கு அந்த காலேஜ் தான் பேசிக் காலேஜ். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பீர்கள். பட் பேசிக் யுவர் மதர் காலேஜ் வில் பி த சேலம் மெடிக்கல் காலேஜ். இதற்கு என்றென்றும் நீங்கள் வந்து இதை மனதில் வைத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆல் திஸ் டேஸ் யூ ஹவ் பீன் ட்ரெயின்டு நாட் ஓன்லி பை டீச்சர்ஸ் பட் ஆல்சோ பை த பேஷண்ட்ஸ். த பேஷண்ட்ஸ் ஹவ் பீன் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஸ்டடிஸ். உங்கள் படிப்பில் வந்து இங்கே வரும் பிணியாளர்கள். நாம் கற்றுக்கொண்டது புத்தகத்தில் மட்டும் பாதி கற்றுக்கொள்வோம், 50%. இது 50% நோயாளிகளிடமிருந்து அவர்களுக்கு சேவை செய்து, அவர்களுக்கு வைத்தியம் செய்து, அதிலிருந்து கற்றுக்கொள்வது. அவர்களுக்கு நீங்கள் இப்பொழுது முடித்த பிறகு நீங்கள் சேவை செய்ய வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட மருத்துவத்தை அவர்களுக்கு நாம் திரும்பி அளிக்க வேண்டும். ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த MBBS முடித்த உடனே ஃபஸ்ட் எய்ம் சர்வீஸ், பேஷண்ட் கேர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 100 பேர் வந்து பிஜி பண்ணன்னு நினைப்பீங்க.
சூப்பர் ஸ்பெஷல் பண்ண நினைப்பீங்க. வெரி குட், கன்கிராச்சுலேஷன்ஸ். பட் பேஷண்ட் கேர், சர்வீஸ், சர்வீஸ் டு த மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு த காட். பிணியாளர்களுக்கு நீங்கள் சேவை செய்வது கடவுளுக்கு சேவை செய்வதாகும். நாம் பெற்ற கல்வியையும் இந்த ஒரு துறையில் மட்டும்தான், மற்ற எந்த துறையிலையும் வந்து நீங்கள் படிக்கிறது திருப்பி பண்ண முடியாதுங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தா போய் உங்களால் வந்து ஒரு புது கண்டத்தை உருவாக்க முடியாது. ஜாகிரி படித்து போய் புது இது கண்டுபிடிக்க முடியாது. பட் மெடிசனில் வாட் யூ ஆர் லேர்ன்ட், இட் குட் பி ப்ராக்டிஸ்ட். வாட் யூ ஆர் லேர்ன்ட் இட் பி கிவன் டு த பேஷண்ட். த பேஷண்ட் இஸ் வெரி மச் நீட் ஆஃப் டாக்டர்ஸ் கேர். மோர் ஓவர் இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேலம் இதோடு நமது அமைச்சர் நாமக்கல்ல இருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து நிறைய மலைவாழ் கிராமங்கள் இருக்குது. நமது அரசு வந்து அனைத்து இடத்துங்களும் சிறப்பான சேவைகள், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் திட்டம் போல் பல சேவைகளை மக்களிடம் எடுத்துக்கொண்டு சேர்க்கின்றது அரசு. வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இவர் மெடிக்கல் காலேஜ் இப்பொழுது 100 மாணவர்களாக படிக்கிறீர்கள். கூடிய விரைவில் இதை மருத்துவக் கல்லூரி அடுத்த இலக்குக்கு செல்ல உள்ளது. 100-250 மாணவர்களுக்கு செல்ல ஆலோசனையில் உள்ளது. ஸோ யூ ஷுட் ரெசிப்ரிகேட் டு த கவர்மெண்ட் பை ஹெல்பிங் த ஹில் பீப்புள், ட்ரைபல் பீப்புள், ஸோ தட் யுவர் லைஃப் ஆம்பிஷன் வில் பி ஃபுல்ஃபில்ட். ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லோரும் ஐ வாண்ட் டு சர்வ் த சிக் பீப்புள், புவர் பீப்புள். ஸோ அதே வந்து இன்னைக்கு ஞாபகம் படுத்துகிறவங்களுக்கு, யூ ஷுட் சர்வ் த புவர் பீப்புள், சிக் பீப்புள், ட்ரைபல் பீப்புள், ரிமோட் பீப்புள். ஸோ தட் யூ ஷுட் பி, யூ ஆர் ஹேவிங் நவ் இட் செல்ஃப் யூ ஆர் ஹேவிங் ஏ ஃபுல் ஃப்ளெஜ்ட் டிகிரி, எம்பிபிஎஸ் டிகிரி. நீங்கள் இருந்தீங்களா, நீங்கள் மெடிசன் பண்ணலாம், சர்ஜரி பண்ணலாம், டெலிவரி பண்ணலாம். ஆல் த ஸ்பெஷாலிட்டிஸ் யூ கேன் ப்ராக்டிஸ் இஸ் எம்பிபிஎஸ். த கிரேட்னஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் இஸ் யூ கேன் ப்ராக்டிஸ் ஃபிசிஷியன், யூ கேன் டூ சர்ஜரி, யூ கேன் டூ ஆப்ஸ்டெட்டிக், எனி திங் யூ கேன் டூ ஏ இஎன்டி ப்ராசஸ். பட் இஃப் யூ பிகேம் ஏ ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி போனால் மூக்கு மட்டும் தான் தொட முடியும், ஆப்டால் போனீங்கன்னா ஐ மட்டும். பட் நவ் யூஆர் யூ கேன் ப்ராக்டிஸ் எவ்ரி திங். திஸ் இஸ் அ டைம் யூ ஹவ் டு சர்வ் த மேன்கைண்ட், டு சர்வ் த பீப்புள், புவர் பீப்புள். People are almost 80% are in the villages. You are having the benefit of rural villages nearby. All your parents should be so happy when you are, because matha ella thurayilum vandu nama vandu enna vela seiranga dhaan kepaanga, what is the earning. But idu mattum dhaan nama veetla irundhu vala varumbodhu velaikku poran solla maatom, service poran solla, matha idella vandu job work. In the medical profession is a service. What you serve, service to the God. So with the humanity, with the heart of or love and affection, you should look upon the people, because your parents will be very happy when everybody in the world, ellarume vande or romba kairasi doctor ivar kitta ponaale nalla idudhu thottu paathale seri idudhu sonnona, that is the highest gift you can give to your parents. Not money, wealth. The மற்றவங்க சொல்கிறது உற்றார், உறவினர், சகோதரர், அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை வந்து வாழ்த்தும் பொழுது அவங்க உண்மையான சந்தோஷம் பெறுவார்கள். ஸோ அவர் எங்கர் கொலீக்ஸ் டாக்டர்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் இன் த மைண்ட் சாக்ரிஃபைஸ், சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். இஃப் யூ கீப் ஆன் டூயிங் தட் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் டே, ஒன் அட்வைஸ் ஐ பிஃபோர் ஃபினிஷ், இஃப் யூ கோ அண்ட் கோ பிஹைண்ட் money, it will go before you. Just turn back, go away it, you go for the service, that will be coming behind you. So this service should be utilized for serving the mankind, the poor people. Then only the aspiration of your parents, your relatives, everyone will be fulfilled, and you will also feel the happiness when you, at the end of the day, when you close your eyes or you sleep, the satisfaction when you attend a delivery, when you attend a newborn baby, after resuscitating a new baby, it's like giving a new life. You will be given almost a breathless baby in your hand. You resuscitate, it will start crying. The happiness you get at that moment is comparable, it's uncomparable. So I wish all the doctors, definitely they should come up in their life with their super specialties and postgraduates, but also you have to in your mind service. Service. Thank you. மிக்க நன்றி சார். மரியாதை திரு கார்மேகம் ஐயா அவர்களுக்கும், மதிப்புக்கு மரியாதைக்குரிய
குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போற்றுதலுக்குரிய அருமை அண்ணன் மாசு அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அரசு செயலாளர் முனைவர் செந்தில்குமார் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சதாசிவம் அவர்களே, மதிப்பிற்குரிய மருத்துவ கல்வி இயக்குனர் பேராசிரியர் நாராயணபாபு அவர்களே, இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொள்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் இந்த மருத்துவத்துறையில் கடந்த ஓராண்டில் நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை கொண்டு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த அரசின் மருத்துவத்துறை என்பது ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவத்துறை, நடுத்தர குடும்பங்களுக்கான மருத்துவத்துறை என்பதை கடந்த ஓராண்டு காலத்தில் தமிழக அரசு நிரூபித்திருக்கிறது. அதில் நம்முடைய மாண்புமிகு மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு திட்டங்களை அற்புதமாக முனைப்போடு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அது இல்லந்திய மக்களை தேடி மருத்துவம், அதே போல நம்மை காக்கும் 48 திட்டம், கலைஞரின் விரிவான வருமுன் காப்போம் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு பொற்கால ஆட்சி என்கிற ஒரு நிர்வாகத்தை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பாராட்டுகிற வகையில் நம்முடைய பெரும்பதிப்பிற்கும் இரண்டிற்குரிய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, பெரும்பதிப்பிற்குரிய தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களே, பதிப்பிற்கும் அறிவிக்கக்கூடிய விழாவிலே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய இளம் மருத்துவருடைய பெற்றோர்களே, அன்பிற்குரிய அறிவித்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு கொடை என்று சொல்லலாம். ஒரு அமைச்சர் அவர்கள் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஜிஹெச் அரசு பொது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று ஒன்று ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்து ஒரு துறையை வழி நடத்துவது என்பது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒன்று. அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை புதிய உத்வேகத்துடனும் செயல்பாட்டுடனும் சென்று கொண்டிருப்பதை நாங்கள்
மிக இக்கட்டான காலகட்டத்திலே பொறுப்பேற்று கொரோனாவுடைய மிக கடுமையான தாக்கத்தில் இருக்கிற நேரத்திலே பொறுப்பேற்று அனைத்து மருத்துவ அலுவலர்களையும் அனைத்து பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைத்து இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக நன்றியையும் எங்களுடைய அன்பையும் தெரிவித்துள்ளோம். எங்களை வேடிக்கையாக சொல்றதுண்டு, எங்களுடைய பிரைமரி ஹெல்த் சென்டர் ஜிஹெச் எல்லாம் அமைச்சர் வர்றாருனாலே ஒரு 25-30 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிற எல்லாரும் அலர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அமைச்சருக்கு நடந்தே வந்து நேராக காலையில் 6 மணிக்கு பார்வையிட்டு அவ்வளவு தூரம் சிஸ்டம் வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மருத்துவத்துறையினுடைய தற்போதைய முதன்மை செயலாளர் அவர்கள் இதே துறையில் ஓஎஸ்டி ஆபீஸரான ஸ்பெஷல் டியூட்டியாக இருந்து குறிப்பாக கோவிட் பணிகளை எல்லாம் முதன்மையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நீண்ட அனுபவம் பெற்றவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த துறை மேலும் மேலும் சிறப்பாக செயல்படும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். அவர்கள் எப்போதும் இன்பகத்துடனும் ஒரு இனிய வார்த்தைகளோடும் எல்லாவற்றையும் மிகப்பொறுமையாக அதே சமயத்தில் ரொம்ப அனுபவ செழுமையோடு வழிகாட்டக்கூடியவர்கள். அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருப்பது நமக்கு பெருமையும் ஊக்கத்தையும் தரக்கூடியது. அதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்களுக்கும் நன்றியையும் நான் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலத்தை பொறுத்தவரையில் இந்த 1917 இங்கே முதல்ல ஒரு நவீன மருத்துவமனை ஒன்று தொடங்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் 86 மருத்துவக் கல்லூரி தொடங்குறதுக்கு ஆணை வழங்கப்பட்டு 90 முதல் நமக்கு இங்கே ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அனுமதியோடு மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே சில்வர் ஜூப்ளி ரீயூனியனுக்கு இங்கே இருந்து படித்த மாணவர்கள் எல்லாம் தகுதி பெற்றுக்கொண்ட நிலவை 27 பேட்ச் வெளியில் போயிருக்கூடியது. பெட் ஃபெசிலிட்டின்னா ஒரு 1649 பெட் ஃபெசிலிட்டி, 150 ஏக்கரில் ஒரு பெரிய டீச்சிங் கேம்பஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸான கேம்பஸில் இருந்து படித்துட்டு போகிறவங்கிற ஒரு நல்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு ப்ரிவிலேஜோடு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நம்ம போகிறத ஒரு சிறப்பான இன்னைக்கு ஒரு ப்ரிவிலேஜ். அந்த மாதிரி இடத்துல அட்மிஷன் கிடைக்கிறதோ படிக்கிறதோ நிஜமாக அதுவே ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம அரசை பொறுத்தளவில் மக்கள்கிட்ட ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு திட்டம், வீட்டில் போயிட்டு அவங்கள தட்டி எழுப்பி இந்த உனக்கான இப்படி மாத்திரை எப்படி உனக்கு வந்து தேவையான இயன்முறை சிகிச்சை பிசியோதெரபியை செஞ்சு கொடுக்குற ஒரு மெடிக்கல் சர்வீசஸ் டோர் டெலிவரியாக வீட்டுக்கு போகக்கூடியதை நம்முடைய மாண்பு அமைச்சரவுடைய தலைமையில் முதலமைச்சருடைய வழிகாட்டில் கிராமங்களுக்கு விசிட் போகிறப்போ வில்லேஜில் போய் கேட்டோம்னா டாக்டர் வர்றாங்களா அவங்களுக்கு வந்து பிசியோதெரபி செய்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்தியெல்லாம் போய் மருத்துவமனை வாசலில் காத்துட்டு கிடப்போம், இப்போ வீட்டில் வந்து டேப்லெட் கொடுக்குறாங்க, வீட்டில் வந்து பிசியோதெரபி. அப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஒரு எஃபெக்டிவாகவும் கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் திட்டமிட்டப்போ எப்படி ஹவு மச் கேன் ரீச் டு தி பீப்புள் டு தி டோர் ஸ்டெப் அப்படிங்கிறத இது நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய இந்த மக்களை தேடி மருத்துவம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரெண்டு திட்டம் அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் செஞ்சிருக்கிற இல்லம் தேடி கல்வி திட்டமும் டோர் ஸ்டெப்பில் போய் அரசாங்கம் நிற்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் அரசுக்கு இது ஒரு மிகவும் ப்ரியாரிட்டைஸ்டு செக்டராக எடுத்து இதை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம குறிப்பாக நம்முடைய மருத்துவக் கல்லூரி இயக்குனர் அவர்கள் சொன்னாங்க இருக்கிறது நமக்கு இந்த மருத்துவனுடைய செயல்பாடுகளை இதில் கோவிட் மேனேஜ்மெண்ட் அப்போ நம்முடைய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி பீப்புள் சஃபரிங் பீப்புள்ங்கிறது இட்ஸ் எவர் ரிமெம்பரபிள். நம்ம எல்லாரும் சல்யூட் பண்ண வேண்டிய ஒன்று. 12,310 பேருக்கு ட்ரீட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அதே மாதிரி டெஸ்டிங் அப்படின்னா 20,28,313 பேருக்கு கோவிட் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் சொல்லியிருக்கு. ஸோ அவ்வளவு கிரைசிஸில் உலகமே உறங்கி கிடந்தப்போ உறைஞ்சு கிடந்தப்போ இது மட்டும் ஒரு இதயம் மாதிரி முக்கியாமல் குறித்து கொண்டிருந்த ஒரு பகுதியை தான் மருத்துவக் கல்லூரி சொல்லலாம். எல்லாருக்கும் லைஃப் டேஞ்சர் என்டேஞ்சரிங் சுச்சுவேஷன் இருந்துச்சு, ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், குறிப்பாக இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் பிஜி ஸ்டூடெண்ட் ஆகட்டும் அப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தீவிரமாக இதில் செயல்பட்டதை மாவட்ட நிர்வாகத்திலிருந்து
ரொம்ப கூர்மையாகவும் மிகவும் அந்யோன்யமாகவும் இருந்து பார்க்க முடியல. கிட்டத்தட்ட இந்த ரெண்டாண்டுகளில் மாவட்ட நிர்வாகத்தில் அனுமதி இன்னைக்கு தான் நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் லுக்கில் ஒரு ரிலாக்ஸ்டான லுக்கில் மேலதாரர்களோட ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். இது வரைக்கும் வார் ஃபைட்டிங் தான் இருக்கிறது. நம்ம ஒரே எப்போ பார்த்தாலும் கிரைசிஸ், எப்போ பார்த்தாலும் அலர்ட் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ தான் ஒரு ஃபெஸ்டிவல் கொடுத்து இந்த துறை வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதையெல்லாம் கடந்து மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு சேவையை செய்து வந்திருக்கிறதுனால மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உங்களை அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ், இங்கே மூத்த டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்னும் பார்த்தா இந்த கோவிட் வேக்சினேஷனுங்கிறது ஒரு மிக முக்கியமான டிரைவ். அதில் எடுத்துக்கா நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து 95.65% அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அது இட் இஸ் கம்பைன்ட் எஃபர்ட் ஆஃப் ஆல் த பீப்புள், அது மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், தென் ஜேடி ஹெல்த் சர்வீசஸ், தென் டெப்டி டைரக்டர்ஸ், ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டர், சிஎம்ஓ, அங்கே இருக்கிற நோடல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து, ரெவென்யூ டெவலப்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு செகண்ட் டோஸ் 81.94% பண்ணியிருக்கிறோம். அந்த கேப் இன்னும் வந்து இருக்குது. நம்ம அடுத்த ஆண்டர்பிள் மினிஸ்டர் நெக்ஸ்ட் மந்த் 10th வந்து ஒரு மெகா வேக்சினேஷன் டிரைவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒட்டி இந்த கேப்பையும் நம்ம அடைப்போம் அப்படிங்கிறத உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் நமக்கு அம்மப்பேட்டையில் ஜைகா திட்டத்தில் இந்த மெடிக்கல் காலேஜுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அடிஷ்னல் ஃபெசிலிட்டியாக நமக்கு 26.7 crore இரண்டாம் நிலை பராமரிப்பு மருத்துவமனை ஒன்று வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதற்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சீஃப் மினிஸ்டர் அவர்களும் சேலம் மாவட்டத்துக்கு 7 முறை வந்து சென்று நம்முடைய பணிகளை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய அமைச்சர் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி செலுத்துகிற வேலையில் மாணவர்களாகிய நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்க, அப்புறம் ஒரு ட்ரெயினிங் மெடிக்கல் ஆஃபீஸர், திட்டி ஃபுல்லோ இந்த ஒரு ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஒரு ஒரே விஷயம் நான் சொல்ல உங்களுக்கு, ஒரு வாழ்க்கையில் 3 C முக்கியம், 3C. ஒன்று உங்கள் படியில் கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கோங்க. ரெண்டாவது கொலாபரேட் பண்ணணும், கொலாபரேஷன், நம்ம கூட இருக்கிறவங்களோட இணைந்து செயல்படக்கூடியது, அந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம். அடுத்தது கண்டினியூட்டி, எந்த வேலையை சேர்த்தாலும் தொடர்ந்து அதில் மனசு செலுத்தி செய்யணும். இந்த 3 C ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பணி மிகச்சிறப்பாக அமையும். நீங்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய போகிறீங்க. 25 வருஷம் கழித்து இதே கல்லூரியில் 47 சில்வர் ஜூப்ளி ரீயூனியனுக்கு நீங்கள் வர்றப்போ பல்வேறு இடங்களில் நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருந்து உங்களுடைய குழந்தைகள் உங்களோடு சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அந்த வாழ்த்தை சொல்லி உங்களோடு நடைபெற்றுக் கொள்கிறேன். டென்மார்க் நாடுகளில் மேலாண்மை கற்ற பல்கலைக்கழகமாம், பல்துறை வளர்ச்சி கண்ட முனைவராம், கோவிட் பணி செயல் வீரராம், மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மை செயலாளர் அவர்களை சிறப்புரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 27வது இளங்கலை மருத்துவ பட்ட படிப்பு நிறைவு விழாவில் பங்கேற்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறப்பாக முன்னின்று நடத்தி வரும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, இங்கு இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்துள்ள மதிப்புக்குரிய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகன் அவர்களே, இந்த இனிய விழாவிலே பங்கேற்று சிறப்பை முன்னிலையாவை ஆட்சி அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே,
வணக்கத்திற்குரிய சேலம் மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே, இந்த விழாவில் சிறப்பான உரையாற்றி அமர்ந்துள்ள டிஎம்இ டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவர்களே, இங்கு இந்த விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்துள்ள பேராசிரியர் வள்ளி சத்யமூர்த்தி, டீன் அரசு மோகன்குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி அவர்களே, இந்த விழாவிலே நன்றியுரை ஆற்ற உள்ள துணை முதல்வர் மருத்துவர் தேன்மொழி அவர்களே, இந்த இனிய விழாவிலே பங்கேற்று சிறப்பித்து வரும் துறைத் தலைவர்களே, பேராசிரியர்களே, மருத்துவ அலுவலர்களே, இந்த விழாவின் கதாநாயகர்களாக இந்த இளங்கலை மருத்துவ படிப்பு நிறைவு பெற்று இங்கு இந்த விழாவிலே பங்கேற்றுள்ள 108 மாணவர்களே, ப்ரவுட் பேரண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மீடியா பர்சனல், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நாட்களுக்கு நம்மளுடைய நினைவில் இருக்கின்றது. அந்த வகையிலே டிஎம்இ கூட சொன்னாங்க, கலெக்டரும் சொன்னாங்க, நீங்கள் சிறப்பாக இந்த 5.5 ஆண்டுகளை முடித்துள்ளீர்கள். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நீங்கள் முதலாம் ஆண்டு வந்து இங்கே இந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கிற போது இது புது இடமாக இருந்திருக்கும், புது டீச்சிங் மெத்தட்ஸ் அனைத்தும் புதுமையாக இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பிளஸ் டூ டீச்சிங் மெத்தட்ஸ்லேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நினச்சிருப்பீங்க, நம்ம முதலாம் ஆண்டு முடிப்போமா அப்படின்னு போட்டு உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் அவங்க சொல்கிற இது இதுதான், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க, என்ன பண்ணுறது. பட் ஆனால் இங்கே வந்து சிறப்பாக 5.5 ஆண்டுகளை நிறைவு செய்து இங்கே வந்து முடித்து முழு மருத்துவராகி தகுதி பெற்று இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இதில் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு எது இருந்தாலும் இனிஷியலாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் நீங்கள் யூ ஹாவ் அச்சீவ், தட் மீன்ஸ் யூ ஹாவ் த வில் பவர் டு அச்சீவ் மச் மோர் தென் வாட் யூ ஹாவ் அச்சீவ் நவ். ஸோ எந்த ஒரு நிறுவனமும் ஒரு அனைத்து நாலேஜையும் ஒரே இதில் கொடுக்க முடியாது, அதுவும் எஸ்பெஷலி மெடிக்கல் எஜுகேஷனில் டெய்லி நியூ டிஸ்கவரிஸ் நியூ இன்வென்ஷன் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால நம்மளுடைய மருத்துவ படிப்பினை நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா தான், நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தால் தான் அதே இடத்துலயே வி ஹேவ் டு வி கேன் கேட்ச் அப். ஸோ அந்த வகையில் மெடிக்கல் எஜுகேஷன் லைக் மெடி அதர் ஃபீல்டு வந்து இட்ஸ் அ லைஃப் லாங் லேர்னிங். ஸோ அதனால தான் வந்து கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷனுக்கு ரொம்ப ட்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, ஸோ அது போன்று உங்களுக்கு வந்து எம்டி எம்எஸ் அப்புறம் எம்சிஹெச் அந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டரேட் பல்வேறு வாய்ப்புகள் உள்ளன. அதே போன்று ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. பட் அதுக்கு வந்து நம்ம உங்களை தொடர்ந்து எக்யூப் யூர்செல்ஃப், அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே போன்று நம்மளுடைய மெடிக்கல் இப்போ நம்ம 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கின்றது. நம்ம பல்வேறு இதில் நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம்னாலும் ஒன் ஏரியா வேர் அவர் காலேஜஸ் லேக் இஸ் மெடிக்கல் ரிசர்ச். நம்ம பார்த்தோம்னா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இதில் வந்து எவ்ரிடே ஒரு 6-7 lakh அவுட் பேஷண்ட்ஸ் வர்றாங்க பல்வேறு மருத்துவ அரசு மருத்துவ நிலையங்களில். அதே போன்று ஒரு 70,000 இன்பேஷன்ஸ். ஸோ அதில் வர்ற வெரைட்டி ஆஃப் பேஷன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்குள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் அப்புறம் பாராமெடிக்கல் அவங்க கொண்டு சிறப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இதுலேருந்து வர்ற இதில் என்ன லேர்ன் பண்ணுறோம் அதை வந்து எப்படி உலகத்துக்கு டிசமினேட் பண்ணுறதுங்கிறது ஒன்லி கேன் பி அச்சீவ் த்ரூ மெடிக்கல் ரிசர்ச். ஸோ அதனால் இங்கே இருக்கிற பேராசிரியர்களுடைய பேராசிரியர்களுக்கு எனக்கு வேண்டுகோள் என்னென்னா, இனி வரும் ஆண்டுகளில் அப்புறம் அதே மாதிரி எம்டிஎம் எம்எஸ்லாம் படிக்கிறாங்க. ஸோ மெடிக்கல் ரிசர்ச்சில் நம்ம இவ்வளோ வர்ற மெடிக்கல் டேட்டா பேஸ் மாட்டாக இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வி ஹாவ் டு கிவ் ஃபோக்கஸ், ஸோ தட் அதில் இப்போ 100 மாணவர்கள் இருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு 5-10 மாணவர்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில் இதாகும். ஸோ அந்த மாதிரி இனிவரும் காலங்களில் சேலம் மருத்துவக் கல்லூரி ஒரு மெடிக்கல் ரிசர்ச் ஹப்பாக எமர்ஜ் ஆக வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஸோ இங்கு இன்று
பயிற்சி எல்லாம் முடித்து நிறைவு பெற்று ஃபுல் ஃப்ளெஜ் டாக்டர்ஸாக உள்ள அனைவரும் மென்மேலும் பல பட்டங்கள் பெற்று வாழ்விலே மருத்துவத்துறையிலே இதர துறைகளிலும் வெவ்வேறு வாய்ப்புகள் உள்ளன. அதையெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ உங்கள் அனைவர் ஒவ்வொரு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை உருவாக்குவதற்கு அரசு வந்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்கின்றது. ஸோ அதனால் நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் எத்திக்ஸை கட்டி காப்பதில் இதர அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், அவ்வாறு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனவே உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவருக்கும் ஒரு மேலும் சிறப்பான வாழ்வு அமைய வேண்டும். மருத்துவக் கல்லூரிகளிலும் இதர துறைகளிலும் வாழ்விலும் சிறப்பு மென்மேலும் பல சிறப்புகள் பெற வேண்டும் என்று எல்லாம் பல இறைவனை வேண்டி இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்து வருகின்ற இந்த கல்லூரிக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி வணக்கம். ஆளுமை திறமை, இரும்பு கரம், ஈகை குணம், உரத்த சிந்தனை, ஊக்கமான பேச்சு, எதிர்பாராத வலிமை, ஏற்ற பெறும் குணம், ஐயமில்லா துணிவு, ஒருங்கிணைக்கும் முடிவு, நோயாத உழைப்பு, 100க்கும் மேற்பட்ட மாதத்தான் ஓடிய உடற்பயிற்சி ஆவலர், பணி நேரத்தில் கடிகாரமே பார்க்காத பண்பாளர், சென்னை மாநகர தந்தையாக பணியாற்றிய போது அரசு மோகன் குமார் மங்கள் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 27வது இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு விழா நிகழ்ச்சியில் வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வைத்திருக்கிற பெருமதற்குரிய கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் மருத்துவர் திருமதி வள்ளி சத்தியமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் மிக சிறப்பானது ஒரு உரை நிகழ்த்தி வைத்திருக்கிற இந்த துறையின் செயலாளர், தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் திரு பி செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, வாழ்த்தி வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்கும் உரிய சகோதரர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களே, வணக்கத்திற்குரிய சேலம் மாநகரின் மேயர் மரியாதைக்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்களே, மருத்துவர் தேன்மொழி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய டிஎம்இ பெருமதிப்பிற்குரிய திரு ஆர் நாராயண பாபு அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் ஒரு 7-8 நிகழ்ச்சிகள் என்கின்ற வகையில் 100க்கணக்கான நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் கலந்து கொண்டாலும் கூட இது போன்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது என்பது உண்மையில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. காரணம், மாணவர்களை மருத்துவர்களாக பார்க்கிற போது எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை ஆற்றக்கூடியவர்களை அதற்கான ஒரு அங்கீகாரமாக இந்த பட்டமளிப்பு என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி மனதுக்கு கிடைக்கிறது. உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மாணவர்கள் 100 பேர் என்றாலும் 107 பேர், ஆனால் இவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என்கின்ற வகையில் இந்த அரங்கு நிறைந்து ஏராளமான பேர் வருகை தந்திருக்கிறீர்கள். மாணவர்கள் பட்டமளிப்பு உடையில் பேண்டு வாத்தியம் முழங்க அணிவகுத்து வந்த நேரத்தில் ஏராளமான பெற்றோர்கள் தங்களுடைய கைபேசிகளில் தங்களுடைய குழந்தைகளை படமெடுத்து மகிழ்ந்ததை நாங்கள் பார்த்து கொண்டே வந்தோம். அதேபோல் இந்த மாணவ மாணவியர் நீங்கள் குழந்தைகளாக பெற்றபோது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தீர்களோ அதே போன்ற ஒரு மகிழ்ச்சியை எந்த அரங்கிலும் நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. உங்களுடைய குழந்தை செல்வங்கள் மருத்துவர்களாக நாளை களமிறங்கவிருக்கிறார்கள் என்கின்ற அந்த மகிழ்ச்சியான
மாஸ்கோவில் பட்டமலை விழாவில் பங்கேற்று வருகிற சூழலில் அதற்காக சேர்ந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. இப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகள் இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்கள் பட்டம் பெற இருப்பதை நேரில் பார்க்கிற அந்த நிலை என்பது உண்மையிலேயே உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அறுபெரும் வாய்ப்பு. எனவே இந்த மாணவர்களை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மிக சிறப்பாக சொன்னார். இந்த கல்லூரிக்கான பெருமை ஒரு கால் நூற்றாண்டை கடந்த வரலாற்றுக்குரிய சிறப்புக்குரிய கல்லூரி. 27வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிற நீங்கள் இன்றைக்கு இதன் மூலம் ஒரு 107 பேர் தமிழகத்தில் புதிய மருத்துவர்கள் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். இந்த மருத்துவர்கள் உண்மையில் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை படைத்து மோகன் குமாரநகரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மட்டுமல்ல சேலத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் நீங்கள் பெருமை சேர்க்கிற வகையில் பல விருந்துகளை பெற வேண்டும், இன்னமும் பல மேற்படிப்புகளை நீங்கள் பயில வேண்டும் என்கிற என்னுடைய வாழ்த்துதலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வெறும் இளங்கலை மட்டுமே மருத்துவத்திற்கு போதுமான ஒன்றாக இருக்காது. எனவே இதில் மேலும் மேலும் எவ்வளவு வேண்டுமானாலும் படித்துக்கொண்டே இருக்கலாம். அதனால்தான் நானும் கூட என்னுடைய மகனை விடாமல் படிக்க சொல்லி வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். மாஸ்கோவில் எம்டி கிறிஸ்டியன் முடித்தவன், ராமச்சந்திராவில் எம்டி ரேடியாலஜி கோல்டு மெடலிஸ்ட், லண்டனில் எஃப்ஆர்சிஆர், சிங்கப்பூரில் எம்எல், ஸ்பெயினில் இடிஏஆர், இந்தியாவில் டிஎன்பி போன்ற பல்வேறு பட்டப்படிப்புகளை ரேடியாலஜி துறையில் படித்து இன்றைக்கு லண்டனில் பயிற்சி பெற்று வருகிறான். இதை சொல்வதற்கு காரணம் இவ்வளவும் படித்தால்தான், இனிமேலும் படித்தால்தான் இந்த துறையில் நாம் எதிர்காலத்தில் சாதிக்க முடியும் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சியில் இன்றைக்கு தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து படிக்க வேண்டும். முழுமையாய் படித்ததற்கு பிறகுதான் நாம் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு முழுதாய் பயன்படுத்துபவர்களாக மாற முடியும் என்பதை நாம் அனைவருமே அறிந்த ஒன்று. நம்முடைய துறை செயலாளர்களும் மரியாதைக்குரிய திரு ராஜேந்திரன் அவர்களும் பேசுகிற போது இன்றைக்கு மருத்துவர்களுக்கான கடமைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை இங்கே தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இந்த 107 மாணவர்களும் இந்த பேரிடர் காலத்தில் நீங்கள் பெரிய அளவில் பணியாற்றி இருக்கிறீர்கள். உங்களுக்கு பெரிய அளவிலான படிப்பினையும் கிடைத்திருக்கு. மற்ற மாணவர்களுக்கு கிடைத்திராத பெருமை பேரிடர் காலத்தில் பணியாற்றிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அனுபவமும் கிடைத்திருக்கு. எனவே இந்த அனுபவம் கொண்டு எதிர்காலத்தில் நீங்கள் பல வகைகளில் சிறந்து வரலாம். நம்முடைய WHOவின் தலைமை விஞ்ஞானி பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள், இனிமேல் உலகத்தில் நாம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற தொற்று கொரோனா போன்ற வைரஸ் அதிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உருமாற்றம் இவைகளோடுதான் போராடி வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ 2019 இறுதியில் கொரோனா உருவாகி அதோடு முடிந்துவிட்டது என்று நினைத்தோம். கொரோனா என்பது பிறகு ஆல்பா என்று ஒரு புதிய உருமாற்றம், அதற்கு பிறகு பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், காமா, கப்பா, ஒமிக்ரான். இப்போ ஒமிக்ரான்லேயே 7 வகை BA1, BA2, BA3, BA4, BA5, XE போன்ற உருமாற்றங்கள். இப்பொழுது BA4, BA5 பெரிய அளவிலான உருமாற்றம் பெற்று உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 1000லிருந்து 5000-6000 வரையிலான தொற்று கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. உலக நாடுகளை பொறுத்தவரை ஜெர்மனி, US, UK போன்ற 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் 10,000 தொடங்கி 100,000 வரையிலான தொற்று உலகம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த தொற்றின் எண்ணிக்கை என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது, உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல நாம் கொரோனாவிலிருந்து விடுபட்டு விட்டோம்,
முற்றிலுமாக நாம் இந்த தொற்று பயத்திலிருந்து விலகி வந்துவிட்டோம் என்றெல்லாம் கருதி கொள்ள முடியாது. காரணம், இன்னமும் அந்த தொற்று நம்மை துரத்தி கொண்டுதான் இருக்கிறது. எனவே இப்பொழுது மருத்துவர்களாக வந்திருக்கிற உங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலான பணிதான். எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. இந்த மக்களை காக்க வேண்டிய கடமைகள் என்பது உங்கள் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மிக சிறப்பாக செய்வீர்கள் என்கின்ற நீங்கள் வருவீர்கள் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தில்லை. இந்த பேட்ச் டாக்டர்களுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு, நீங்கள் எல்லாம் நீட் தேர்வு இல்லாது வந்த கடைசி பேட்ச் மாணவர்கள். நீங்கள் உங்களுக்குத்தான் நீட் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். நாளை மறுநாள் 24 காலை 10 28 மாணவர்கள் தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இந்த 3 மேற்பட்ட தங்கப்பதக்கங்களை பெற்ற மாணவர்களை தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து அவர் கையால் பரிசு பெறுவதும் நீங்கள் அவரிடத்தில் வாழ்த்து பெறுவதுமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் சேலத்திலிருந்து நண்பர் சூர்யாவும் சென்னைக்கு வரவிருக்கிறார் என்பதை பகிர்ந்து தெரிந்து கொள்ள கிடையாது. இப்படி இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அதுவும் குறிப்பாக இந்த கல்லூரியை பொறுத்தவரை நம்முடைய டிஎம்இ அவர்கள், பேசுகிற போது சொன்னார்கள், 75 மாணவர்கள் என்கின்ற அளவில் தொடங்கப்பட்டது. 1917 மாவட்ட அரசு மருத்துவமனையாக சேலத்தில் தொடங்கியது. 1986 மருத்துவக் கல்லூரியாக இன்றைக்கு தரம் உயர்ந்து ஒரு 75 மாணவர் சேர்க்கையோடு தொடங்கி இன்றைக்கு 100 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். டிஎம்இ பேசும்போது சொன்னார், 250 மாணவர் சேர்க்கைக்கு சேலத்தில் முயன்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். உடனடியாக நம்முடைய செயலாளர் அவர்களும் முயற்சி சரி, இதுக்காக நிறைய செலவாக அவருடைய கவலையை அவர் தெரிவித்தார். நிதி ஆதாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 250 மாணவர்கள் என்று சொல்லுகிற போது அதுக்கான கூடுதல் கட்டமைப்பு, அதுக்கான கூடுதலாக பேராசிரியர்கள், மருத்துவர்கள், பணி நியமனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் கூட டிஎம்இ அவர்கள் எப்படியாவது இந்த மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ கட்டமைப்பை தமிழகத்தில் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை அவர் உணர்ந்த காரணத்தினால் எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் வந்து தமிழக முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் 2011 பிப்ரவரி மாதம் சட்டமன்றத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டார். தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி அரசின் சார்பில் நிறுவப்படும் என்று அறிவித்தார். அப்படி அறிவித்ததற்கு பிறகு ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் உருவாக தொடங்கியது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்னால் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்னிலையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது.
இப்பொழுது தமிழக அரசின் மருத்துவக் கல்லூரிகளாக இருப்பது 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. இந்த 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவிலே இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் அதிகமாக இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு இருக்கின்றார்கள். அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 34. ஒட்டுமொத்தமாக 70 மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் இருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் மட்டும்தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அது மட்டுமல்ல, இந்த கல்லூரிகளில் இருந்து ஆண்டொன்றுக்கு எவ்வளவு மருத்துவர்கள் இன்றைக்கு செல்கிறார்கள் என்றால் 10,425 மருத்துவர்கள் ஒவ்வொரு வருடமும் தமிழகத்திலிருந்து செல்கிறார்கள். தமிழக அரசின் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து 5,050 பேரும், சென்னையில் இருக்கிற ஒரு இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒரு 125 பேரும், செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் என்று சொல்லுகிற வகையில் ஒரு 2,350 பேரும், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லுகிற மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து ஒரு 2,450 பேரும், ஆக மொத்தம் 10,425 மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவர்கள் சேர்க்கை என்பது தமிழகத்தில் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. இதுவும் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகபட்சமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. இந்த நிலையிலும் கூட நம்முடைய டிஎம்இ அவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரியில் எதிர்காலத்தில் 100 மாணவர் சேர்க்கையை 250 மாணவர் சேர்க்கையாக உயர்த்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரை அழைத்து கேட்டேன், 100-250 ஆக்குனன்றீங்கள சாத்தியமானு கேட்டேன். இது மட்டும் இல்லை சார், இன்னும் தஞ்சாவூர் ஆக்கணும், திருச்சி ஆக்கணும், சென்னையில் கேஎம்சி 150 இருக்கு அங்கே 250 ஆக்கணும்னு ஒரு 4 காலேஜ் பட்டியல் கொடுத்தார். ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டணம்னா 400 கோடி ரூபாய். ஆனாலும் கூட நம்முடைய டிஎம்இ அவர்களுடைய பரந்த நோக்கம் இன்னும் 4 கல்லூரிகள் சேலம், தஞ்சாவூர், திருச்சி, ஏற்கனவே இருக்கிற அந்த 100 மாணவர் சேர்க்கையை 250 உயர்த்துக்கு ஒரு ப்ரொபோசல் ஒன்று தயார் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னார். அவருடைய எண்ணத்தை நாமும் செயலாளரும் நிச்சயம் வீணடித்து விட மாட்டோம். மாண்புமிகு தமிழக அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று 4 கல்லூரிகளிலும் 250 மாணவர்கள் சேர்க்கைக்கு ஒன்றிய அரசிடம் இதை தொடர்ந்து முறையிடுவோம், அதற்கான மருத்துவ கட்டமைப்பை தமிழகத்தில் உருவாக்குவோம் என்கின்ற 6.5 கோடி ரூபாய் செலவில் பக்கத்தில் இருக்கிற அம்மா பேட்டையில் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் பில்டிங் வேலைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய திரு ராஜேந்திரன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கைகளை ஏற்று இந்த கல்லூரிக்கு ஏராளமான புதிய கட்டமைப்புகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே புதிய கேத்தலா போன்று கருவிகளை வாங்கி தருவதற்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கல்லூரியில் சிகிச்சை, அதாவது விபத்து மற்றும் சிகிச்சை மையங்களில் அந்த விபத்து பதிவுக்கான தரவுகளை பதிவேற்றம் செய்வதற்கு ட்ராமா ரிஜிஸ்ட்ரி சாப்ட்வேர் ஒன்று புதிதாக இங்கே உருவாக்கப்படவிருக்கிறது. பச்சிளம் குழந்தை இறப்புகளை குறைப்பதற்கு பச்சிளம் குழந்தை வெண்டிலேட்டர் நியூனாட்டல் வெண்டிலேட்டர்ஸ் 50 லட்சம் செலவில் வாங்கி தருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கட்டண மருத்துவ படுக்கைகள் இப்போது 1 கோடி ரூபாய் செலவில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவி இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால இதய அறுவை சிகிச்சை அளிப்பதற்கு பல்வேறு மருத்துவத்துறை வல்லுநர்கள், குறிப்பாக அப்போலோ குழந்தை மருத்துவ நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று, அதை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகி இருக்கிறது. எதிர்காலத்தில் சேலத்தில் அப்போலோ நிர்வாகமும் நம்முடைய மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி பராமரிப்பு என்பது இதுவரை இல்லாமல் இருந்து அதுவும் கூட இங்கே ஏற்பாடு செய்யப்படவிருக்கிறது. புதிதாக இரத்த சுத்திகரிப்பு நிலையங்கள், இயந்திரங்கள், டயாலிசிஸ் இயந்திரங்கள் புதிதாக வேண்டும் என்கின்ற கோரிக்கை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அதேபோல் இங்கே பவர் இன்ஜெக்டர் போன்ற நவீன உபகரணங்கள் ரூபாய் 20 லட்சம் செலவில் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து துறை மருத்துவ சேவை டெலிமெடிசன் தொடங்கப்படவிருக்கிறது. இப்படி ஏராளமான கட்டமைப்புகள் இந்த கல்லூரி மருத்துவமனைக்கு மட்டும் விரைவில் செய்யப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளை எடுத்துச் சொல்லி இந்த
சிறந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வு நானும் பங்கேற்பதற்கான வாய்ப்பை அளித்த நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்து மிக சீரிய வகையில் இந்த கல்லூரி நிர்வாகத்தை நடத்திக் கொண்டிருக்கிற அவருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற துணை முதல்வர் பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பட்டம் பெற்று செல்லவிருக்கிற மாணவர்களையும் உங்களை ஈடுபடுத்த உங்களுடைய பெற்றோர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஃப்டர்மாலஜி குரூப் மெடலிஸ்ட் டாக்டர் எஸ் சூர்யா.
கொள்வனையில் டாக்டர் சூர்யா. Thank you.
இறங்கி பாருங்க. Joseph O. Liaster, son of Ashwar G. Hanna.
இறைவன் கடந்த நன்றிகள். மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மக்கள் பிரதிநிதிகளுக்கும், மதிப்பிற்குரிய மருத்துவக் கல்வி இயக்குநர் அவர்களுக்கும், எம் கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவ மாணவிகள் சார்பாக இறையும் கடிந்த நன்றிகள். தங்கள் அனைவரையும் எம் கல்லூரி விருதுக்கு. பார்த்துட்டு போகிறேன்னா அப்புறம் வந்து